மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படினு கேட்டீங்கனாக்க பொதுவாகவே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே மீன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமானதாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் அது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் போய் உங்களை விட்டுடணும். அதனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மீனராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தான் தைரியம் அதிகரிக்கும், உங்களுக்கான வேகம் அதிகரிக்கும், ரொம்ப ஃபாஸ்டாக செயல்படுவீங்க, பதறிக ஒரு விஷயத்தை பதட்டம் பதட்டமாகவே செய்து முடிப்பீங்க. ஸோ இந்த பதட்டம் என்ன ஆகணும்னாக்கா தவறான விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டியதாக போயிடும். அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை எடுப்பது, சம்பந்தம் இல்லாத விஷய காரியங்களில் தலையிடுவது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, தன்னுடைய தொழிலில் புதிய முதலீடுகள் போடுவது போன்ற விஷயங்களை அதிகமான கவனம் அல்லது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, டூ வீலரோ ஃபோர் வீலரோ டிராவலிங் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த மார்ச் மாதம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோ எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மீனராசியர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தொழில்துறை அதிகரிக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், ஸோ நிறைய மீனராசினர்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. உங்களோட அனுகூலமாக பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே நடந்துப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால தான் உங்களுக்கு வந்து இம்சைகள் வரும். மறைமுக எதிரிகள்னா உங்களுக்கு பிரச்சனைகள் யாரால வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன நினைப்பீங்க, அந்த பழியை தூக்கி அப்படியே ஒரு மந்திர மாந்திரிகத்தில் எட்டாம் பாவத்தில் கொண்டு போய் போடுவீங்க. நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, நமக்கு யாராவது ஏதாவது வச்சுட்டாங்களா, அப்போ மனசில் அது சம்பந்தமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையும் அந்த குழப்பங்கள் தேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் மீனராசி நண்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், மிரட்டல்கள், அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவுகள் மிரட்டுறது, ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் ப்ராப்ளம் இதை மாதிரிலாம் கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக தான் குறையும். நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஏப்ரல் மாதம் கிராஸ் பண்ணி மே மாதம் போனால் தான் இந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வரவு செலவுகளை பொறுத்தவரையில் வரவு செலவு அதிகரிக்கும், உங்களுக்கு தேவையான வருமானம் அதிகரிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட பிஸ்னஸ் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் வந்து அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ வருமானத்தை பொறுத்தவரையும் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும், செலவுகளும் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக வெளிநாட்டை வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த இடமாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி நண்பர்களே. ஏன் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஜம்பிங் மைண்டில் இப்போ இருக்க வேணாம், வெளியில் போகிறது உங்களுக்கு சிறப்பை தராது, சேஃப்டியை தராது, அது இன்னொரு ஆசையை தூண்டி வேணாம், அங்கே போனால் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாமே தவிர அங்கே போனால் அது சக்ஸஸாக மாறாது. ஸோ வெளியில் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் இடமாற்றங்கள் இருக்குமையானால், ஜம்பிங் மைண்ட் இருக்குமையானால் அதை கொஞ்சம் உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், ஏதேனும் ஒரு செக்கப்பாவது போக வேண்டியது இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே பிரிந்த உறவு முறைகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகம், இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜ், ரெண்டாவது விவாகரத்து ஆனவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த செகண்ட் மேரேஜ் நிச்சயமாக இந்த மாதம் கை கொடுக்கும். அதே போல் லவ் மேரேஜ் அதுவும் வந்து இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிரச்சனைகள் குறைந்து சேஃப்டி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பேர் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.